இப்போ பார்க்கக்கூடியது பெருவித்து உருவாக்கம். பெருவித்து உருவாக்கம் என்றால் என்ன? ஒரு 2 மார்க்ல கேட்பான். பெருவித்து தாய் செல்கள், பெருவித்து தாய் செல்கள் குண்டல் பகுப்பு அடைந்து, அங்கே நடக்கக்கூடிய பகுப்பு என்னது? குண்டல் பகுப்பு, மியாசிஸ் செல் பகுப்புன்னு கூட சொல்லலாம். குண்டல் பகுப்பு நடந்து 4 பெருவித்துகளை என்ன செய்கின்றன? உருவாக்குகின்றன. 4 பெருவித்துகள். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெருவித்து உருவாக்கம்னு படிக்கிறோம். இப்போ பெருவித்து உருவாக்கம்னா என்னது? பெருவித்து தாய்சல் குண்டல் பகுப்புக்கு உட்பட்டு 4 பெருவித்துகளை என்ன செய்கின்றன? தோற்றுவிக்கின்றன. இதை பெருவித்து உருவாக்கம்னு படிக்கிறோம்.